வணக்கம். வணிக கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தை சார்ந்த முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலமாக சந்தை சார்ந்த முடிவுகளை எடுக்க அது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். பொதுவாக பங்கு சந்தை அப்படின்றது ஏற்ற இறக்கம் ரெண்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இருந்தாலும் தொடர்ந்து பங்கு சந்தையுடைய நகர்வை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு காட்டிட்டு தான் வரேன். அதாவது இந்த 12,125 என்ற உச்சத்தை நிஃப்டி தொட்ட பிறகு அது எவ்வாறு திரும்பி இறங்க ஆரம்பித்தது என்பதும், எப்படி அது இறங்கு முகமாக மாறியது என்பதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். இப்பொழுதும் தொடர்ந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய வகையில் ஆதரவு தடைநிலையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வரேன். இதை வைத்து சந்தையினுடைய திசையை நாம் ஓரளவுக்கு அனுமானித்து அந்த திசையில் தொடர்ந்து பயணிப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். நீண்டகால முதலீட்டாளர்கள் என்று சொல்லும்போது பங்கு சந்தைகள் இறக்கம் என்று வரும்போது நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது என்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எஸ்ஐபி முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வலிமையான சில பங்குகளோ அல்லது நிஃப்டி ETF என்று சொல்லக்கூடிய வகையில் நிஃப்டியின் மீதே தொடர்ந்து பணத்தை நாம் முதலீடு செய்து கொண்டு வருவது என்பது சால சிறந்தது. இப்படி ஒரு முறையான முதலீட்டு திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களை புகுத்திக் கொள்வதன் மூலமாக சந்தையுடைய இறக்கங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து சந்தையுடைய நகர்வுக்கான காரணங்களை பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு சந்தை எவ்வாறு முடிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். குறிப்பாக முக்கிய குறியீட்டு எண்களான சென்செக்ஸ், நிஃப்டி போன்றவற்றுடைய புள்ளி விவரங்கள் இப்போது பார்க்கலாம். முதல்ல மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு என்னான சென்செக்ஸ் ஆனது 38.8 புள்ளிகள் என்ற அளவிற்கு ஏறி 37,350 என்ற புள்ளியிலும், தேசிய பங்கு சந்தை குறியீட்டு என்னான நிஃப்டி ஆனது 18.4 புள்ளிகள் ஏறி 16,047 என்ற புள்ளியிலும், பேங்க் நிஃப்டி ஆனது 197 புள்ளிகள் ஏறி 28,217 என்ற புள்ளியிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இது என்ன சொல்ல ஒரு மார்ஜினல் ரைஸ், கொஞ்சமாக இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருக்கு. ஆனால் காலையில் தூங்கும்போது வலிமை குன்றிதான் காணப்பட்டது என்பதை நம்ம கூட விளக்கப்படங்கள் மூலமாக பார்க்கலாம். அதாவது சென்செக்ஸ் ஆனது காலைல 9:00 சாயந்தரம் 3:00 எவ்வாறு நகர்ந்தது என்பதை ஒரு விளக்கப்படம் மூலமாக பார்க்கலாம். இந்த விளக்கப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறமான கிடைமட்ட கோடு தான் நேற்றைய முடிவில்லை ஆரம்பிக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன், இப்படி ஒரு இடைவெளியுடன் அது துவங்கிய போது அதன் பிறகு ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கறீங்கன்னா 37,383 துவங்கியது. குறைந்தபட்ச புள்ளின்னு பார்க்கும்போது 36,971, ஏறக்குறைய அது ரெண்டுமே கொஞ்சம் அருகருகாமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி நிலையில் மேல்நோக்கி திசை திரும்ப வாய்ப்பு இருப்பதையும் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லிகிட்டே வரோம். இந்த மாதிரி கேப் வரும்போது எப்படி சமாளிக்கணும்னு அடுத்து விளக்கமாக நான் சொல்ல இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆன பிறகு அதன் பிறகு மேல மேல ஏற ஆரம்பித்து மதியான வேளையில் ஒரு 1.5 மணி வாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும், 1.5 மணி வாக்கில் வந்து ஐரோப்பிய சந்தைகள் ஏற ஆரம்பித்ததும் இந்த சந்தையினும் அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வலிமை பெற ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்ச புள்ளியாக 37,444 என்ற புள்ளியிலும், அதன் பிறகு முடியும் பொழுது பார்க்கும்போது 36,974 புள்ளி 1% மட்டுமே ஏறி முடியும் பொழுது 39 புள்ளிகள் ஏற்றத்தில் 37,350 முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 பங்குகள் ஏறியும் 11 பங்குகளும் இறங்கியும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2 ஏறி 1 இறங்குகின்றது. இன்னும் சாதகமான சூழல் தான் சந்தை இருப்பதை காட்டுவதாக தற்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி நிஃப்டியினுடைய நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு என்னுடைய வரைபடத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு வண்ணத்தில் இருந்தால் அது நேற்றைய விலையோட கீழே இருக்கிறதும், பச்சை நேரத்தில் இருந்தால் நேற்றைய விலையோட மேலே இருக்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஆரம்பிக்கும் போது 11,043 என்ற புள்ளியில் ஆரம்பித்தது, அதாவது நேற்றைய முடிவுக்கு அருகாமையில் ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்குறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது படிப்படிப்படியாக இறங்க ஆரம்பித்து குறைந்தபட்ச புள்ளியாக 10,924 வரைக்கும் அது இறங்கியதை பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு நல்ல இறக்கமே அது. அந்த இறக்கம் அப்படின்றது நடந்து முடிந்த பிறகு அதனுடைய ஏற்றம் மெல்ல மெல்ல ஆரம்பித்தது. அப்படி மேலே போகும்பொழுது அதிகபட்ச புள்ளியாக 11,068 தொட்டதோடு மட்டுமல்லாமல் முடியும் பொழுது 0.17% என்ற அளவில் முடிந்து 11,047 என்ற அளவில் முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். மொத்தம் 50 பங்குகளை உள்ளடக்கிய இந்த நிஃப்டியில் 30 பங்குகள் ஏறுமுகமாகவும் 20 பங்குகள் இறங்குமாகவும் இருப்பது என்பதை பார்க்கிறோம். 1:1:5 அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு ரேஷியோ இங்கே பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய வகையில் தேசிய பங்கு சந்தையினுடைய அடுத்த ஒரு பிரபலமான குறியீட்டு எண், இதனுடைய தோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 27,920 என்ற அளவிலும், அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சு கீழே 27,720 அப்படின்ற அளவு 200 புள்ளிகள் அங்கிருந்து இறங்கினது. அதன் பிறகு அங்கிருந்து ஏற ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய ஏற்றம் என்பது மற்ற குறியீட்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருப்பதை பார்க்குறோம். மேலே ஏறும்போது அதிகபட்சமாக 28,251. அப்போ அந்த குறைந்தபட்ச புள்ளியான 27,720க்கும் அதிகபட்ச புள்ளியான இந்த 28,250 இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 புள்ளிகளுக்கான ஏற்றத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இடைவெளி அப்படின்றது மிக அதிக அளவில், அதே சமயம் ஏறி முடியும் பொழுது 0.7% அளவிற்கு ஏறி
197 புள்ளிகளை ஏற்றத்தில் 28,217 முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். மொத்தம் 12 வங்கிகளை உள்ளடக்கிய இந்த பேங்க் நிஃப்டியில் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வங்கிகள் வரைக்கும் ஏறுமுகமும் ஒன்று மட்டுமே இறங்குமுகமும் முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதான் வந்து ஏறக்குறைய சந்தையில் முக்கியமான மூன்று இண்டஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறியீட்டங்களை பார்த்தோம். அடுத்து கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி முக்கியமாக ஏறியும் இறங்கி முடிந்த சில பங்குகளை பார்க்கலாம். அதில் கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அப்படின்றது வந்து ஏறக்குறைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஆட்டோமொபைல் செக்டர் கொஞ்சம் நகர ஆரம்பித்து பார்க்குறோம். அடுத்து யூபிஎல் வந்து 4.5% ஏற்றத்தில் 551 என்ற விலையிலும், பவர் கிரேட் 2.95% என்ற அளவுக்கு ஏறி 211.20 விலையிலும், மாருதி என்பது 2.65% அளவிற்கு ஏறி 5,970 என்ற புள்ளியிலும், எஸ் பேங்க் 2.55% ஏற்றத்தில் 78.55 என்ற விலையிலும், கிராசிம் 2.46% ஏறி 752 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதே மாதிரி லூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்றத்திற்கு இணையாக இறக்கங்களும் இருப்பதை இந்த சந்தையில் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஐடி துறை சந்த பொங்கல் தான் இன்றைக்கி நிறைய இறக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 1.29% அளவிற்கு இறங்கி 2,162 என்ற விலையிலும், அதே மாதிரி மெட்டல் பங்கும் ஃபார்மா பங்கும் இன்றைக்கி நல்லா இறங்குது. விஇடிஎல் வேதாந்தா -1.67%, 144.10 என்ற விலையும், எஸ்சிஎல் டெக் 1,061.80 என்ற விலையில் முடிந்து -1.33% இறங்கியும், அடுத்து பிபிசிஎல் -1.13% இறங்கி 350.45 என்ற விலையிலும், சன்ஃபார்மா 0.9% இறங்கி 411.40 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஆக சந்தையை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்க்கும்போது சில பங்குகள் ஏறுகின்றன, சில பங்குகள் இறங்குகின்றன. இதில் கேள்வி என்ன அப்படின்னா நான் வைத்திருக்கும் பங்கு நிலைமை என்ன அப்படின்றது தான். ஆகவே நம்ம பங்கு சந்தையில் ஈடுபடும்போது நம்ம யாராக சந்தையில் ஈடுபடுகிறோம் என்பதில் ஒரு தெளிவு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு முதலீட்டாளாக இருக்கிறேனா ட்ரேடராக இருக்கிறேனா அப்படின்றதுல ஒரு தெளிவு வேணும். ரெண்டுமே செய்யக்கூடிய ஆளாம் நாம் இருக்கலாமா, இருக்கலாம். ஆனால் அதற்கான பண ஒதுக்கீடும் செயல் திட்டங்களும் அதற்கான தனித்தனி செயல் திட்டங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிலைமையில் சந்தையானது ஏறக்குறைய தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஏற்றத்திலும் வந்து விற்பனை கூடிக்கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன என்று ஆராயும் பொழுது பொதுவாகவே வந்து சந்தையை வந்து திசையை மாற்றுவது இல்லை திசை நோக்கி நகர்த்துவது என்பது யாரால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிதி நிறுவனங்கள் தான். எஃப்ஐஐ, இன்னொன்று வந்து டிஐஐ என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், இவர்களால் தான் சந்தையானது தொடர்ந்து ஏறவும் இறங்கவும் செய்யும். இவர்களுடைய செயல்பாடுகள் எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரியல் பொருளாதார காரணிகள் அடிப்படையில் தான். அப்படி பார்க்கும் பொழுது உலக பொருளாதார நிலைமை அப்படின்றது இப்போ வந்து வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. அந்த உலக பொருளாதார சூழல் பார்த்திங்கன்னா நிச்சயமற்ற தன்மையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக நம்ம அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு வட்டி வீத குறைப்பு என்பதை வந்து பொருளாதார ஊக்குவிக்க கொண்டு வரப்பட்டதாக ஃபெட் ரிசர்வ் தலைவர் முதல்ல அறிவித்தாலும் அதன் பிறகு தொடர மாட்டோம் என்ற அறிவிப்பு அது கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக போர் அது வந்து ஒரு தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான அறிவிப்புகள், குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடன் வரக்கூடிய அறிவிப்புகள் சந்தையை பெருமளவு பாதித்து கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதையும் ஒட்டி அடுத்தடுத்து அங்கங்கே நிலவக்கூடிய இந்த கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த சண்டைகளுக்கும் சரி, கச்சா எண்ணெய் பாதிப்பும் சரி, இதெல்லாம் கூட உலக பொருளாதாரத்தின் பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கதான் இருக்கிறது. அதே சமயம் சீனாவோட பொருளாதாரம் அப்படின்றது தற்போது வலிமை குன்றி காணப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருப்பதும் உலக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவாக இருப்பதை பார்க்கிறோம். இதனால உலக பொருளாதார சூழல் ஒன்றும் இப்போதைக்கு வந்து சாதகமாக இல்லை என்பது ஒரு உண்மையான நிலைமை. அதே மாதிரி உள்நாட்டு பொருளாதார நிலைமைன்னு பார்க்கும்போதும் ஏற்கனவே நமக்கு ரிசர்வ் வங்கி நடத்திய கூட்டத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது முன்னாடி கணித்திருந்த 7%லிருந்து குறைத்து 6.8%மாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு என்று அறிவித்திருந்தார்கள். அதுவும் இந்திய பொருளாதாரமும் ஒரு பின்னடையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக கண்ணுக்கு எதிராக தெரியக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்துறையில் வந்து தொடர்ந்து உற்பத்திகள் குறைக்கப்படுவதும் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இழப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்பது இந்தியாவிலும் சரி அது ஒரு பின்னடைவான நிலையில் தான் இருந்து கொண்டு வருகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தையினுடைய ஒரு நிலைமை என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது எதிர்மறையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த எதிர்மறையான சந்தையை எப்படி சந்திக்கணும், எப்படி கையாளணும் அப்படின்றதில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். குறுகால முதலீட்டாளர்கள் அவ்வப்போது லாபத்தை எடுப்பதும், நீண்டகால முதலீட்டாளர்கள் இறக்கங்களை பயன்படுத்தி நல்ல
நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரிகள் கதை வேறு. அவர்கள் சந்தையினுடைய திசையை அறிந்து அந்தந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். இன்றைக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நிஃப்டியினுடைய நிலவரத்தை கூட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும் இன்றைக்கி நம்ம கேப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்ன்றது தினம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடந்துகிட்டே இருக்குது, இல்லை தினம் கூட நடக்குது. அதனால் இதை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு கேப்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இந்த வரைபடத்தில் காமிச்சிருக்கேன். கேப் அப், கேப் டவுன். ஒரு நாளோட முடிவு விலையிலிருந்து அடுத்த நாளோட முடிவு விலை அப்படின்றது எப்படி தோன்றுகிறதோ அதை பொறுத்து இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஆரஞ்சு வண்ணத்தில் ஒரு கேப் அப்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது கீழே இருக்கிற எல்லை வந்து நேற்றைய முடிவு விலை, மேலே இருக்கிற எல்லை அடுத்த நாளோட ஆரம்ப விலை அப்படின்னு கொடுத்துருக்கேன். 37 நடந்தது இது. இந்த மாதிரி கேப் அப் ஆவறதாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? உடனே வியாபாரம் செய்யாமல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருக்காது. 15 மினிட்ஸ் கேண்டில் இதெல்லாமே. அப்போ ஒரு 3-4 கேண்டில் விட்டுட்டு அதனுடைய ஹை லோஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் உடைக்கிறதோ அந்த பக்கம் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் கேப் அப் போகும்போது இறங்கி முடியாத நீங்கள் இடது பக்கமும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேப் டவுனை பார்க்குறீங்க. அந்த கேப் டவுன் அடுத்த நாளே கேப் டவுன் தான் நிஃப்டியில். ஒரு நாள் கேப் அப், ஒரு நாள் கேப் டவுன். கேப் டவுன் ஆகும்போது அது வந்து ஒரு ஆதரவை எடுத்து மேல் நோக்கி திரும்பி வலிமையாக ஏறி முடிந்ததையும் பார்க்குறோம். அப்போது இந்த கேப் அப் கேப் டவுன் பிரின்சிபலை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதன் மூலமாக சந்தையை கையாளுவதற்கு நம்மை தயார் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப் அப்படின்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதாவது இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு நிஃப்டியானது ஒரு கேப் டவுன் அப்படின்றதுல தான் துவங்கியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் அப்படின்றதில் இந்த கேப் டவுனில் இப்போ துவங்கிய பிறகு மெல்ல மெல்ல அது ஏற ஆரம்பித்து பார்க்குறேன். நான் ரெண்டு எல்லைகளை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 10,925 லோ அந்த ஒரு மணி நேரத்தில், அந்த ஒரு மணி நேரத்தில் ஹை பார்த்தீங்கன்னா 10,950. இந்த மாதிரி ரெண்டு எல்லைகளை நம்ம வரையறுத்துட்டு எந்த பக்கம் உடைக்குதுன்னு சொன்னேன். மேலே 10,990 உடைச்சிது. உடைச்ச பிறகு மேலே ஏறி 11,994 வரைக்கும் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்றம் அப்படின்றது தான் நம்ம வந்து எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கேப் அப் கேப் டவுனில் இன்றைக்கி நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டியிருக்கேன். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். நிஃப்டி லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்த நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எல்லைகளை கொடுத்துருந்தேன், சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லும்போது அதில் முதல்ல சப்போர்ட்டாக 10,800 கொடுத்துருந்தேன். அந்த 10,800 அந்த சப்போர்ட்டையும் மேலே 11,050 என்ற ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன். இதில் எந்த பக்கம் உடைக்கிறதோ அந்த பக்கம் வியாபாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். அதாவது நிஃப்டி திஸ் வீக்ன்ற வரைபடத்தில் பார்க்கும்போது இந்த 11,050 உடச்சி மேலே 11,186 வரைக்கும் அதை போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படி தான் ஒரு வியாபாரம் செய்யணும்னு நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். சரி, இது முடிஞ்சு போன விஷயம். இப்போ வரக்கூடிய வாரத்தில் எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரைபடம் கூட நான் கொடுக்குறேன். இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ரெண்டு எல்லைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10,910 11,120. இந்த எல்லைகளை எந்த எல்லைகளை உடைத்து நகர்கிறதோ, மேல் எல்லை உடைச்சி போச்சு அப்படின்னா பையன் செல்லும், கீழ் எல்லையை உடைச்சி போனால் செல்லன் பை செய்வதற்கும் நம் வியாபாரியாக தயாராக இருக்க வேண்டும். இதற்கு வியாபார விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களை உருவாக்கி கொடுத்துருக்கேன். அந்த வியாபார விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு வந்து சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேட் ஈடுபடணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும். 10-3 தவறானாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்தை சார்ந்த முக்கியமான புள்ளி முதல்ல பார்க்கலாம். இப்போ பார்க்கறது வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது துறைகள் வாரியாக ஏரிய துறைகள் பார்க்கும்போது 1.4% பொதுத்துறை வங்கிகளும், வாகனத்துறை வந்து 1.15% அளவிற்கும், தனியார் வங்கிகள் 0.9% ஏறி முடிந்ததாக பார்க்குறோம். அடுத்து பார்க்கறது வந்து இறங்கி முடிந்த சில முக்கியமான துறைகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மருந்தியல் துறை -0.7%, தகவல் தொழில்நுட்பத்துறை -6.5%, உலகத்துறை -0.37% என்ற அளவுக்கு இறங்கி முடிந்திருப்பதை பார்க்குறோம். இதற்கு அடுத்து வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏறி முடிந்த பங்குகள், இறங்கி முடிந்த பங்குகள் எண்ணிக்கையை பார்க்கலாம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது வந்து ஏறி முடிந்த பங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் வந்து ஏறக்குறைய 869 பங்குகள் ஏறியும், ஏறக்குறைய 45%, இறங்கி முடிந்த பங்குகள் 937 அப்படின்னு சொல்லலாம், ஏறக்குறைய இதுவும் 48% சமமாக இருக்குது பாருங்கள். அன்சேஞ்ச் அப்படின்னு 116. ஆக மொத்தம் வியாபாரமான பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1920 பங்குகள் வியாபாரமானதாக பார்க்குறோம். இதற்கு அடுத்து டேர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தையில் எவ்வளோ வியாபாரமாக இருக்கின்றது பார்க்கலாம். முதலாவதாக பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட் ரொக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது 2024 கோடி என்ற அளவிற்கும், மும்பை பங்குச்சந்தையுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பெரிய வியாபாரம் இல்லை 5 கோடி தான். தேசிய பங்குச்சந்தையில் ரொக்கம்ன்றது 31,191 கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல வியாபாரம் தான். தேசிய பங்குச்சந்தையில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 869,535 கோடிகள், ஆக மொத்தம் 862,750 கோடிகள் வியாபாரமானதாக பார்க்குறோம். அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை வரங்க பார்க்கலாம். ஏற்கனவே தங்கம் ஏறுமுகம் மாதிரி தற்போது பக்கவாட்டில் இருப்பதை பார்க்குறோம். தங்கம்
24 கேரட் ஒரு கிராம் 3,740 விலையிலும், ஆபரண தங்கம் 22 கேரட் ஒரு கிராம் 3,583 விலையிலும், ஒரு சவரன் 8 கிராம் 28,664 விலையிலும், வெள்ளி ஒரு கிராம் 48 ரூபாய் என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதற்கு அடுத்து கச்சா எண்ணெய் என்று சொல்லக்கூடிய வகையில் குரூடாயில் முதல்ல டபிள்யூடிஐ அமெரிக்கா குரூடானது ஒரு பிப்பாய் விலை 54.69 அமெரிக்க டாலரிலும், பிரெண்ட் குரூட் இந்தியா உபயோகம் பண்ண குரூட் ஒரு பிப்பாய் விலை 58.61 அமெரிக்க டாலரிலும் வியாபாரமாக தான் பார்க்கிறோம். கடைசியாக புள்ளிவரத்தில் பார்க்கறது வந்து ஃபாரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி விலை ஒருத்த பார்க்கலாம். இதில் முதலாவதாக அமெரிக்க டாலர் என்பது என்எஸ்சி 71.721 விலையிலும், ஆர்பிஐ ரெஃப்ரன்ஸ் ரேட் 71.09 விலையிலும், ஐரோப்பிய நாணயனுடைய நாணயமான யூரோ அப்படின்றது என்எஸ்சி 78.93 விலையிலும், ஆர்பிஐ ரெஃப்ரன்ஸ் ரேட் 79.45 விலையிலும், இங்கிலாந்து நாட்டு நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் என்எஸ்சி 86.66 என்ற விலையிலும், ஆர்பிஐ ரெஃப்ரன்ஸ் ரேட் 85.74 என்ற விலையிலும், ஜப்பான் நாட்டு நாணயமான என் நூற்றுக்கான மதிப்பில் என்எஸ்சி 66.94 விலையிலும், ஆர்பிஐ ரெஃப்ரன்ஸ் ரேட் 66.82 விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஆக தற்போதைய நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய செலாவணியில் குறிப்பாக டாலருடைய ரூபாய்க்கு எதிரான மதிப்பில் அது கிட்டத்தட்ட 71 தாண்டி இருப்பது என்பதும் இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அதிகமான அளவில் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கச்சா எண்ணெய் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த ரூபாயின் மதிப்பானது வீழ்ச்சி அடைவதும் டாலர் வலிமை பெறுவதும் என்பது நமக்கு பொருளாதாரத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். இந்த ஒரு நிலையில் தங்கத்தின் விலை உயர்ந்து இருப்பதும் கூட நம்ம தங்கத்தையும் இறக்குமதி செய்வதனால அதிக அளவில் பாதிப்பை அந்நிய செலாவணியில் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறோம். பிரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.